वाकर्ता विप संप्रग्धौ वाकर्त प्रतिपक्तये जगतत पितरौ वन्ते पार्वती परमेश्वरौ सोल्लुम अतन पोरुलुम पोल इणैंदिरुक्किन्र पार्वती परमेश्वरने वणंगुगिन्रेन नान सोल्लुगिन्र सोल्लिन पोरुल तंगले सरियाग वंदडयुं पोरुट्टु सिवन टीवी वलियाग संदिक्किन्र अतने नल नेंजंगलुक्कुं मनमार्ंद वणक्कंगल इरंडाम उलग महा युद्धतिल मिगवुं प्रबल्यमानवर्कल मुसोलिनी हिटलर विंसेंट सचिल अंद मूंडु पेरुं ओरु इरवु विरुंदिले कलंदु कोंडार्कल ओरु अतिशयमान विरुंदु இதிலே வின்சென்ட் சர்ச்சிலுக்கு நேர் எதிரிகளானவர்கள் ஹிட்லரும் முசோலினியும் ஒரு கற்பனை கலந்த சம்பவம்தான் இரவு விருந்து முடிந்ததும் அந்த விருந்தினர் மண்டபத்திலேயே மூன்று பேரும் தங்கிவிட்டார்கள் விடிந்ததும் முசோலினி மற்ற இருவரையும் பார்த்து ராத்திரி ஒரு கனவு கண்டேன் அந்த கனவிலே கடவுள் வந்தார் கடவுள் வந்து சொன்னார் இந்த ஐரோப்பா முழுவதையும் நீதான் ஆள வேண்டும் உனக்குத்தான் அந்த தகுதி இருக்கிறது நீதான் சிறந்த தலைவன் இப்படி ஒரு உள்டா விட்டார் முசோலினி ஹிட்லர் சிரித்தார் அவர் என்ன சளைத்தவரா இப்போ மற்ற இருவரையும் பார்த்து ஹிட்லர் சொன்னார் அடடா கடவுள் என் கனவிலும் வந்தார் இந்த உலகம் முழுவதையும் ஆளுவதற்கு தகுதி படைத்தவன் நீதான் ஆளப்போகிறாய் நீதான் சிறந்த தலைவன் என் கனவிலே கடவுள் அப்படி சொன்னார் ரெண்டு பேரும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீட்டி அளந்தார்கள் இனி பதில் சொல்ல வேண்டியது வின்சென்ட் சர்ச்சில் இவர்களை பார்த்து அவர் ஒரு சிரிப்பு சிரித்தார் நீங்கள் சொல்லுவது நிச்சயமாக உண்மையாக இருக்க முடியாது ஏனென்றால் நேற்றைய தினம் நான் யாருடைய கனவிலும் செல்லவில்லை நானாகத்தான் இருந்தேன் எவருடைய கனவிலும் நான் செல்லவில்லை என்று முடித்தாராம் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தம்மை பெரிதாக கற்பனை பண்ணுகின்ற அந்த உணர்வு இயல்பாகவே அல்லது தம்மை பெரிதாக காட்டிக்கொண்டு தம்பட்டம் அடிக்கின்ற இயல்பு இயல்பாகவே பெரும்பான்மையாக இருக்கிறது பிரம்மன் முதல் சிருஷ்டியை செய்கிறான் உயிரினங்களை படைத்துவிட்டு மனிதர்களை படைத்துவிட்டு குறித்த சில மனிதர்களுக்கு நீங்கள் நன்றியோடு படைத்தவனாகிய என்னை வழிபடுங்கள் அந்த சிருஷ்டி என்ற தன்மையை மறந்து விடாதீர்கள் அதை நன்றியோடு உபாசியுங்கள் என்று அறிவுறுத்தி அனுப்பினார் அவர்கள் போனவர்கள் ஏன் நாங்கள் இந்த பிரம்மனை வழிபட வேண்டும் என்ன அவ்வளவு பெரிய ஆளா பிரம்மனை மறந்துவிட்டு தம்மைத்தாமே பெரிதாக கற்பனை பண்ணி தம்மைத்தானே போசித்தார்கள் தம்மைத்தாமே பெரிதாக கற்பனை பண்ணி கொண்டார்கள் அகம்பாவம் வளரத் தொடங்கியது பிரம்மனுக்கு தெரிந்ததும் அழைத்தார்
உங்களுக்கு நான் என்ன சொல்லிவிட்டேன்? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களுக்கு நரகம் கிடைக்கட்டும், துன்பப்படுங்கள். துன்பம் என்றாலே நரகம்தான், நரகம் என்றாலே துன்பம்தான், துன்பப்படுங்கள். பிரம்மன் சாபம் கொடுத்த பின்புதான் இவர்களுக்கு புத்தி உரைத்தது. மன்றாடினார்கள், பிரம்மரே மன்னித்து விடுங்கள், திருந்தி விடுகிறோம், செய்தது பிழைதான். பிரம்மன் சொன்னான், உங்களுக்கு சாப விமோசனம் தேவையாக இருந்தால் என் குமாரர்கள் சனக சனந்தன சனாதன சனத்குமாரரிடம் செல்லுங்கள், அவர்தான் உங்களுக்கு சாப விமோசனம் தர முடியும், அவர்களால் தான் முடியும். அனுப்பிவிட்டார். இவர்கள் பிரம்மகுமாரரிடம் சென்று தம் பிரச்சனையை சொன்னார்கள், சாபம் பெற்ற கதையை சொன்னார்கள். பிரம்மகுமாரர்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு அன்போட கிட்ட அழைச்சு ஆற தழுவிக்கொண்டு, குமாரர்களே, புத்திரர்களே, உங்களுக்கு சாபம் நீங்குவது ஆகட்டும், புத்திரர்களே உங்களுக்கு சாபம் நீங்குவது ஆகட்டும் என்று ஒரு அருள் வாக்கை சொல்ல இவர்களது சாபம் நீங்கியதாம். நீங்கிய பின்பு தாம் திருந்திவிட்டோம், சாபம் நீக்கிவிட்டோம் என்பதை தெரிவிக்க மீண்டும் பிரம்மனிடம் வந்தார்கள். பிரம்மன் அவர்களை பார்த்து சொன்னான், நீங்கள் என் குமாரர்கள், பிரம்ம புத்திரர்களால் அன்போடு புத்திரர் என்று அழைக்கப்பட்டதனால், புத்திரர் என்று அழைக்கப்பட்டதனால் புத் என்கின்ற நரகத்தில் இருந்து நீங்கியவர் ஆகிறீர்கள். புத்தென்றால் நரகம். ஆதலினாலே நரகத்தில் இருந்து நீங்கிய நீங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நரகத்தை நீக்குகின்ற புத்திர வழிகாட்டலாக நீங்கள் எதிர்கால கடமைகளை செய்ய வேண்டும். பூமியின் தென்புலத்திலே இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் தம் முன்னோர்களுக்கு, மூதாதையர்களுக்கு, தாய் தந்தையருக்கு பிள்ளைகள், புத்திரர்கள் செய்கின்ற சிரார்த்த புண்ணியங்களையெல்லாம் வாங்கி அந்த ஆன்மாக்கள் எங்கு பிறந்திருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு கொண்டு சென்று கொடுக்க வேண்டும். பிதிரர்களுக்கு புண்ணியத்தை வாங்கி கொடுப்பதனால் இவர்கள் பிதிரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். தென்புலத்திலே இருப்பதனால் தென்புலத்தார். இவர்கள் பிதிர்கள் அல்ல, பிதிர்களுக்கு வாங்கி கொடுப்பவர்கள் ஆகு பெயராக வந்தது. நாங்கள் குறிப்பாக இல்லறத்தில் இருக்கின்றவர்கள் செய்ய வேண்டிய 11 கடமைகளில் தென்புலத்தாருக்கு பிதிரர்கள் ஊடாக பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. வள்ளுவர் இதை சாட்சிப்படுத்துகிறார். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு, ஐம்புலத்தான் ஓம்பல் தலை. தென்புலத்தான் இந்த பிதிரர்கள் இருக்கிறார்களே அவர் ஊடாக பிதிர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்து விட வேண்டும். இவர்கள் சாட்சியாக இருப்பார்கள். பார்த்து கொண்டு நாம் பட்ட முதல் துன்பம், பிரம்மா கதை இருக்கிறதே, அந்த துன்பத்தை இவர்கள் படக்கூடாது, பித்திருக்கள் படக்கூடாது, நரகம் வந்துவிடக்கூடாது. இரு பகுதியினருக்கும் அதனால்தான் புத்திரர் கட்டாயம் வேண்டும் என்று சொன்னது எம் சமயம்.
நரகத்திலிருந்து மீள்வதற்குரிய தொடுகை இங்குதான் ஆரம்பிக்கிறது. இது நம்பிக்கை. சிரார்த்தத்தை ஒவ்வொரு சந்ததியினரும் சரியாக சிரத்தையோடு செய்கின்ற பொழுது அது எம் மூதாதையருக்கு புண்ணியமாக போய்ச் சேரும். அவர்கள் எந்த இடத்தில் எப்படி பிறந்திருக்கிறார்களோ தெரியாது. ஆடாகவோ மாடாகவோ மனிதராகவோ ஏதோ ஒன்றாக பிறந்திருக்கலாம். அவர்கள் ஒரு சில வேளை வசதி வாய்ப்புகள் இல்லாமல் துன்பப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒரு இரக்கமே இல்லாதவன் வீட்டிலே மாடாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவன் பராமரிக்கவே மாட்டான், தண்ணி வைக்க மாட்டான், தவிடு போட மாட்டான், பச்சை புல்லை காட்ட மாட்டான், ஏதோ பாலை கறப்பதே வேலையாக இருக்கக்கூடும். ஆனால் இங்கு சந்ததியினர் சரியாக சிரார்த்தம் செய்தால் அந்த புண்ணியத்தின் பலனாக அன்று அவனுக்கு மனம் மாறும். ஏனோ தெரியாது, அந்த வளர்க்கின்ற பசுவுக்கு அன்று தவிடு வைப்பான், புண்ணாக்கு வைப்பான், மேய பச்சை புல்லை காட்டுவான், சந்தோஷமாக தடவி கொடுத்து பராமரிப்பான். அவனுக்கு இயல்பில் இல்லை, ஆனால் அன்று தோன்றும். ஏன்? சந்ததியினர் இங்கு சிரார்த்த புண்ணியங்களை செய்கிறார்கள். சில வேளை எங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். துன்பத்தில் இருப்போம், ஒரு ஆபத்து காலத்தில் இருப்போம், அந்த நேரத்தில் ஒரு உதவி வரும். எப்படி வந்தது? எங்கள் நம்பிக்கை என்ன தெரியுமா? எம் முச்சந்ததியினர், எங்களுக்கு பிறகு எங்களின் ஊடாக பிறந்தவர்கள் இருக்கலாம் அல்லவா, அவர்கள் செய்கின்ற புண்ணியங்கள் இந்த பிறவியில் நாம் துன்பப்படுகின்ற பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் புண்ணியமாக வருகிறது. அதனால் இந்த நன்மை ஏற்படுகிறது. சில நன்மைகள் திடீரென்று நடக்கும். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், எங்கோ நம் சந்ததியினர் எங்களின் பொருட்டு நினைவு கூர்ந்து சிரார்த்த புண்ணியங்களை செய்கின்றார்கள் என்று அர்த்தம். இது நம்பிக்கை. இந்துக்களின் அயராத பிறவி நம்பிக்கை, பிதிர் நம்பிக்கை. சரி, நம்பிக்கை இல்லாதவர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்று சிறப்பாக கூறுகிறேன். உங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை என்றே வைத்துக் கொள்ளுங்கள். இன்று இந்த இடத்தில் நாம் இவ்வாறு இருப்பதற்கு நாம் மாத்திரமா காரணம்? பரம்பரை பரம்பரையாக கொடுத்த அறிவு, ஆரோக்கியம், எத்தனையோ வளங்கள், அவையெல்லாம் கடத்தப்பட்டு தேங்கி வந்து வளர்ந்து கூர்ப்படைந்து இருக்கின்ற நிலைதான் இங்கு இப்பொழுது நாம் இருக்கின்ற நிலை. நாம் நினைக்கிறோம் நாம் தேடிய அறிவு என்று. எத்தனையோ சந்ததி சந்ததியாக எங்களுக்குள் விதைக்கப்பட்ட அறிவு தொடர்ந்தே ஜெனட்டிக்கில் வந்து கொண்டிருக்கு. இதை விஞ்ஞானமும் ஒத்துக்கொள்ளும், ஜெனட்டிக் அறிவு. ஆகவே எத்தனையோ தலைமுறையாக பாட்டனுக்கு பாட்டன், தாத்தா என்று கொடுத்த அறிவை வாங்கி, வளத்தை வாங்கி இன்று நாம் இங்கு இருக்கின்றோமே, அதற்கு நாம் மாத்திரம் பொறுப்பு அல்ல, இந்த நிலைக்கு அவர்களும் பொறுப்பு, அவர்களும் ஒரு காரணம். அதை நன்றியோடு நினைக்க வேண்டாமா? நினைக்காவிட்டால் என்ன மனுஷம்? மனிதத்தன்மையே இல்லையே. நன்றியோடு நினைக்க வேண்டும். சங்கிலி கோர்வையாக வருகிறது. அந்த சங்கிலியில் ஒரு வளையம் நாங்கள், இன்னும் தொடரப்போகிறது. நன்றியோடு இருக்க வேண்டும். பிரம்மனின் கதையை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே அந்த நன்றி உணர்வுக்காக பிதுர் தெய்வங்களை, நம் முன்னோர்களை நாங்கள் ஒரு கணம் நினைக்கலாமே. நினைக்க வேண்டும். நன்றியுடையவன் கட்டாயம் நினைப்பான், நினைக்க வேண்டும். எங்கள் சமயத்திலே 96 விசு புண்ணியங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள், சாஸ்திரம் சொல்லுகிறது. 12 மாதங்கள் பிறக்கின்ற அந்த சங்கராந்தி காலங்கள் விசு புண்ணிய காலங்கள். தட்சணாயனம் உத்தராயணம் பிறக்கின்ற அந்த காலங்கள் விசு புண்ணிய காலம். வருடம் பிறக்கின்ற காலம் விசு புண்ணிய காலம். அமாவாசை பௌர்ணமி விசு புண்ணிய காலம். இப்படி 96 விசு புண்ணிய காலம் இருக்கிறது. இந்த விசு புண்ணிய காலங்களிலே பித்ருக்களுக்கு நீர்க்கடன் செய்ய வேண்டும். இது
சட்டம், நம்பிக்கை. அவ்வளவையும் செய்ய முடியாவிட்டாலும் கடைசி பட்சம் உத்தராயணத்துக்கு தை அமாவாசை, தட்சிணாயணத்துக்கு ஆடி அமாவாசை, இவற்றை சிரார்த்தமாக முன்னோர்களுக்கு நன்றியோடு புண்ணியம் தேடி செய்வது ஒவ்வொரு இல்லறத்தானுக்கும் கடன் கடமை. இதிலும் ஆடி அமாவாசை என்பது மிகவும் உச்சமானது. ஏன்? பிதுரர்களுக்கு சிரார்த்தம் செய்வது அல்லது மோட்ச காரியங்களை செய்வதாக இருந்தால் திதியே கணக்கு பண்ணப்படும். வளர்பிறை, தேய்பிறை, பூர்வபட்சம், அபரபட்சம், பிரதமை, துதியை, திருதியை என்று திதிகள் தான் கணக்கு. சில பேர் கோயில்களில் வருவார்கள், இறந்தவர்களது பெயரை சொல்லிவிட்டு நட்சத்திரத்தை சொல்லுவார்கள். அப்படியல்ல வளமை. உயிர்களோடு இருக்கின்றவர்களுக்கு அர்ச்சனை பண்ணுகின்ற பொழுது நட்சத்திரம் சொல்ல வேண்டும். இறந்தவர்களுக்கு அர்ச்சனை பண்ணுகின்ற பொழுது, மோட்ச அர்ச்சனை பண்ணுகின்ற பொழுது திதி சொல்ல வேண்டும். என்ன பட்சத்திலே, வளர்பிறையா தெய்பிறையா, என்ன திதியிலே இவர் மோட்சம் அடைந்தார் அல்லது இறந்தார், இதை சொல்லி அர்ச்சனை பண்ண வேண்டும். பிதர்களுக்கு திதி கொடுப்பதாக இருந்தால் திதிதான் கணக்கு. இந்த திதியை நிர்ணயிப்பவன் சந்திரன். வளர்பிறையை தெய்பிறையை அவன்தானே தீர்மானிக்கிறான். இந்த சந்திரனுக்குரிய மாசம் கடக மாசம், அவற்ற சொந்த வீடு, ஓவின் ஹவுஸ். அங்கதான் சந்திரன் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று தன் சர்வ சுதந்திரத்தோடு இருப்பார். அந்த கடக மாசம் என்பது ஆடி மாசம். சந்திரன் என்பவனோ தாய்க்கிரகம், மாத்ருகாரன். இது ஜாதக சங்கதி, ஜோதிட விடயம். சந்திரன் மாத்ருகாரன், தாய்க்கு ஒப்பானவன், தாய்க்கு நன்மை தருபவன். அந்த தாய்க்கிரகமான சந்திரனின் வீட்டிலே கடக மாசத்திலே, ஆடி மாசத்திலே, தந்தைக்கு ஒப்பான பித்ருகாரனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து குடியேறி வாசம் செய்கின்ற மாசம் இந்த ஆடி மாசம். தாய் தந்தை இரண்டு பேரும் சங்கமித்து குதூகலமாக இருக்கின்ற மாசம் இந்த ஆடி மாசம், கடக மாசம் என்று சொல்லுவார்கள். தாய் தந்தை கூடியதன் விளைவு நாங்கள், தாய் தந்தை கூடிய விளைவாக பிறந்த நாம் அதை உணர்ந்து எம் தாய் தந்தையருக்கு முன்னோருக்கு இந்த மாதத்தில் அதுவும் சிறப்பாக சூரியனும் சரி சந்திரனும் சரி அதே வீட்டில் தாய் தந்தையருக்கு ஒப்பாக இருந்து சமநேர்கோட்டில் கூடுகின்ற காலம் ஆடி அமாவாசை. அந்த ஆடி அமாவாசை அன்று நீர்க்கடன் செய்தல் மிகவும் சிறப்பானது, பொருத்தமானது, தத்துவார்த்தமானது, வாழ்வியலை புரிந்து கொண்ட தன்மையில் இது உச்சம். தாய் வயிற்றுக்குள் தந்தை உயிர் கொடுக்கிறான், நாம் உள் செல்கிறோம், அங்கு பன்னீர்க்குடம் என்கின்ற நீரியல் தன்மையிலே மிதக்கிறோம். பத்து மாதம், கிட்டத்தட்ட பத்து மாதம் அந்த பன்னீர்க்குட நீரிலே மிதந்து குளித்து வளர்ந்து பிறக்கிறோம். நீரிலே ஆரம்பிக்கிறது எமது வாழ்க்கை. உயிர் நீரில்தான் உடம்பெடுத்து வளர்கிறது. அப்படியே நீர் கொண்ட இந்த உலகத்தில் வந்து ஒரு காலத்தில் எங்களோட வாழ்க்கையை முடிச்சுட்டு எரித்து சாம்பலாக்கி அஸ்தியை எடுத்து கொண்டு போய் கடலில் ஆற்றில் கரைக்கிறார்கள். நீரில் தான் முடிகிறது, நீரிலே தொடங்கி நீரிலே முடிகிறது. இந்த அமாவாசை காலத்தில் நீரிலே புது உடம்பெடுத்து வளர்ந்து பிறவி எடுத்து நீரிலே முடிந்த நாம், முடியப் போகின்ற நாம் இந்த தத்துவத்தை உணர்ந்து நீரிலே மீண்டும் மூழ்கி, அதான் சமுத்திரத்தில் போய் குளிக்கிறது, அப்படியே தோய்கிறது, ஆற்றில் போய் மூழ்கிறது, அந்த பெரும் நீர்நிலையில் போய் எங்களை மூழ்கி எடுக்கிறது. புது பிறவி எடுத்து இதுவரை தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அத்தனையையும், ஏன்னா புது பிறவி எல்லாம் எடுக்கிறோம்,
அவ்வளவையும் விரட்டிவிட்டு, பழைய பாவங்களையெல்லாம் விரட்டிவிட்டு, புண்ணிய ஆத்மாக்களாக, தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் 96 சிரார்த்தங்கள் அல்லது விசுபுண்ணிய காலத்தில் அந்த ஆத்மாக்களுக்கு முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்வதற்கு பணி இருக்கிறது, செய்யாமல் விட்டிருக்கலாம். அந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கி இப்போ நாங்கள் செய்ய போகிறது புது மனதோட புது புறவியாக குற்ற உணர்வு இல்லாமல் நாங்கள் செய்கிறோம் என்ற தெளிவோடு அப்படியே தோஞ்சிட்டு வந்து மூழ்கி எழுந்து வந்து நீர்க்கடனை தர்ப்பணம் அந்த எள்ளும் தண்ணியும் இறைக்கிற அந்த சடங்கை மனப்பூர்வமாக முன்னோரை நினைத்து செய்ய வேண்டும். இதற்கு உகந்த நாள் ஆடி அமாவாசை அண்மையில் வரப்போகுது. அந்த ஆடி அமாவாசை அன்று சமுத்திரங்களில் நீராடி நல்ல நீர்நிலையில் மூழ்கி எழுந்து அதற்குரிய நினைவுகள் தத்துவங்களோடு தர்ப்பணம் பண்ணி எள்ளும் தண்ணியும் இறைச்சி நல்ல ஆத்மாக்களை தேடி அறிஞ்சு அவர்களுக்கு தானங்களை கொடுத்து அந்த புண்ணியங்கள் முன்னோருக்கு செல்ல வேண்டும் என்ற நினைப்பை நாங்கள் மறக்காமல் விதைக்க வேண்டும். அடுத்த சந்ததியினருக்கும் இந்த தன்மை செல்ல வேண்டும். இப்பொழுது எங்கள் காலம் இது. அடுத்த சந்ததியினருக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இந்த பண்பாடு, நம்பிக்கை, இந்த அறிவியல், இந்த ஆன்மீக தொடர்ச்சி, சமய பரிணாமம் இத்தனையும் கொடுக்க வேண்டும். அதுக்கெல்லாம் நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். கீரிமலையில் யாழ்ப்பாணத்து மக்கள் எல்லோரும் சென்று நீராடி சிவனை தரிசிப்பார்கள், தர்ப்பணம் பண்ணுவார்கள். பாலாவியிலே மன்னார் வாழ் மக்கள் எல்லாம் சென்று நீராடி தம் இந்த தர்ப்பண கிரியைகளை செய்வார்கள், எழுந்தணியும் உரைப்பார்கள். கிழக்கிலே திருகோணமலை கோணேஸ்வர தீர்த்தம் அங்கு மூழ்கி எழுவார்கள். சிலாபத்திலே மாயவனாறு முன்னேஸ்வர பெருமானை தரிசிக்க அந்த ஆற்றிலே மூழ்கி எழுந்து தம் பிதற்கடனை செய்வார்கள். கொழும்பிலே முகத்துவாரம் கடலிலே தம்மை மூழ்கி எடுத்து பொன்னம்பல வாணேஸ்வரர் போன்ற சிவத்தலங்களை எல்லாம் தரிசிப்பார்கள். இதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக எம்பவர் தவறாது செய்து வந்த சிரார்த்த கிரியைகள் நாமும் செய்ய வேண்டும். அதற்குரிய காலம் நெருங்கி வருகிறது. மற்றவர்களுக்கும் தெரிவிப்போம், பகிர்ந்து கொள்வோம். எங்கள் கடமையை நாங்கள் எங்கள் காலத்தில் சரியாக செய்தால் முன்னவர்களும் சந்தோஷப்படுவார்கள். நாம் கொடுத்ததை அப்படியே வாங்கி இவர்கள் செய்கிறார்களே, பின்னவர்களும் பலன் பெறுவார்கள். இதை கண்டு தென்புலத்தார் ஆசிர்வாதம் புரிவார்கள். படைத்த பிரம்மன் நன்றியோடு மனிதன் இருக்கிறானே, முன்னவரை நினைக்கிறானே என்று தம் படைப்பையே நினைத்து வியந்து சந்தோஷப்படுவான். இறைவனுக்கு நன்றியோடு வழிபாடு செய்தல்தான் உண்மை வழிபாடு. நன்றிதான் அங்கு முக்கியம். ஆகவே பித்ருக்களையும் நன்றியோடு பார்ப்போம், இறைவனையும் நன்றியோடு வழிபடுவோம். எல்லாம் வல்ல சிவபெருமான் எங்களை ரட்சிக்கட்டும். ஓம் நமசிவாய.